ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம முத்திரைகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு பார்க்கக்கூடிய முத்திரையின் பெயர் சரசர முத்திரை அப்படின்னு ஒரு அருமையான முத்திரை பார்க்க போகிறோம். மனிதனுடைய உடம்பில் எலும்புகள் உறுதியாகணும், எலும்பு திடமாக இருந்தால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்பில் இரத்தம் சுத்தமாக இருக்கணும், இரத்தத்தில் எந்த ஒரு அசுத்தங்களும் கலக்கக்கூடாது. ஸோ இந்த இரண்டுமே ஒரு ஆரோக்கியத்தினுடைய அஸ்திவாரம். எலும்புகள் தேய்மானம் ஏற்படுகின்றது, அப்போ கழுத்து எலும்பு தேய்மானம்னா கழுத்து வலி, மூட்டு எலும்பு தேய்மானம்னா மூட்டு வலி ஏற்படும், இடுப்பு பகுதியில் எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா இடுப்பு வலி ஏற்படுகின்றது, பாத நரம்புகள் பாதத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்மானம் ஏற்பட்டுச்சுன்னா பாத வலி. அப்போ எலும்பு உறுதியாக இருப்பதற்கு நம்ம பல வகையான கால்சியம் மாத்திரை எல்லாம் சாப்பிட்றோம். ஆனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிராண ஆற்றலை வைத்து இந்த முத்திரையின் மூலமாகவே பிராணனை எலும்புகளுக்கு எல்லா பகுதிக்கும் நல்ல பிராண ஆற்றல் செல்லும், அதன் மூலமாக அந்த எலும்புகள் திடமாக இயங்கும். இது நமது சித்தர்கள் அந்த காலத்தில் தவம் செய்து உடலை ஆராய்ச்சி செய்து இந்த உடலுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கின்றது, இந்த உடலை எப்படி நாம் பிராண ஆற்றலின் மூலமாக ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி தக்க வைத்துக் கொள்வது, அதற்காக அவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு கொடுத்த அற்புதமான பொக்கிஷம். நம்பிக்கை மட்டும் வேணும். நம்ம பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் மாத்திரைகளை சாப்பிட்டு பழகிட்டோம். ஆகையினால் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அற்புதமான சக்தியை உணர்வதற்கு நமக்கு ஒரு தயக்கம் ஏற்படுகின்றது. நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும். அது ஒரு நாள் அல்ல, 48 நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள். இந்த சரசர முத்திரை அப்படிங்கிறது எல்லா வயதினருக்கும் ஏற்றது. இன்றைக்கு குறிப்பாக 40, 50, 60 வயதை தாண்டியவர்களுக்கு எலும்புகள் உறுதி இல்லாத நிலை, எலும்பு திடமாக இல்லை, ஆகையினால்தான் இந்த வகையான வலிகள் எல்லாம் ஏற்படுகின்றது. அப்போ இந்த முத்திரை எலும்பை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான முத்திரை. உடம்பில் எல்லா எலும்புகளும் திடமாக இருந்துச்சுன்னா இடுப்பு வலி வராது, கழுத்து வலி வராது, கால் வலி வராது, நம்ம எல்லா எலும்புகளுமே நல்ல ஆற்றலை பற்றி இயங்கும். அதே மாதிரி நம்ம இரத்தம் சுத்தமாக இருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய உணவு, நமது உணர்வலைகள், எண்ணத்திற்கும் இரத்தத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இப்போ கவலை, கோபம், டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் வரும்பொழுது இந்த உணர்வுகள் தான் இரத்தத்தில் அசுத்தங்களை ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகின்றது. இப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம உடலில் இரத்த ஓட்டம் நல்ல அழகாக ஆனந்தமாக இருக்கும். ஒரு கவலையான சூழ்நிலை வரும்பொழுது உடனே நம்ம உடல் சோர்வு ஏற்படுது. காரணம், இந்த சோர்வு, இந்த உணர்வு இரத்தத்துக்குள் கலக்கின்றது. அப்போ இரத்தம் சுத்தமாக இருக்கணும்னா காலை முதல் இரவு வரைக்கும் நம்ம இந்த காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. பல வகையான சூழ்நிலைகளில் நாம் இருக்கும் பொழுது உணர்வுகள் மாறும். அப்போ இந்த சரசர முத்திரை பண்ணிட்டீங்கன்னா மாறிய உணர்வினால் ஏற்பட்ட இரத்தத்தில் ஏற்பட்ட அசுத்தத்தன்மைகளை உடனே நீக்கிறோம். பாருங்கள், இவ்வளவு அற்புதமான பலன்கள் இந்த முத்திரையில் இருக்கின்றன. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ சரசர முத்திரை இதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணலாம். முதுகெலும்பு மட்டும் நேராக வச்சுக்கணும். ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரலை லைட்டாக ஸ்பென் விலக்கிட்டாங்க. அதே மாதிரி மற்ற இரண்டு விரலையும் விலக்கிட்டாங்க. கட்டை விரல் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு பகுதிக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இருக்கும். கைகள் அப்படி கொஞ்சம் மேலே உயர்த்திக்கோங்க, நேர்களுக்கு தெரிகிறதுக்காண்டி. சுண்டு விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து வச்சுருக்காங்க. நடுவிரல் ஆள்காட்டை விரலில் சேர்த்துட்டாங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இருக்கும். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். இப்போ அப்படியே கையை முன்னாடி வச்சுக்கோங்க, ரெண்டு கையை இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கோங்க, நேர்களுக்கு தெரியிருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இந்த பிரபஞ்ச சக்தி கை விரல் மூலமாக உள்ளே இறங்குவதாக எண்ணுங்கள். இப்போ அப்படியே கைகளை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புருவமையம் ஆக்னேய சக்கரம் அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும்.
காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. கால்களை நீட்டிக்கோங்க, ஒரு கால் மடிச்சுக்கோங்க, மேலே போட்டுக்கோங்க, அடுத்த கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அர்த்த பத்மாசனம், நிமிந்து உட்கார்ந்துக்கோங்க, கண்களை மூடி ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் அந்த 4 விரலை வி ஷேப்பில் வச்சுக்கோங்க. 2 விரலுக்கு மத்தியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கைகள் அப்படியே முன்னாடி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. கட்டை வரலை கொஞ்சம் விலக்கி வச்சுக்கோங்க. நல்ல பிராண ஆற்றல் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள். கைவிரல் மூலமாக மீண்டும் கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புறமையும் ஆக்னி சக்கரம் அந்த இடத்திலே நல்ல பிராண ஆற்றல் இந்த முதிரையின் மூலமாக உடல் முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். எலும்புகள் நன்றாக பிராண ஆற்றலை பெற்று உறுதி பெறுவதாக எண்ணுங்கள். இரத்தங்கள் சுத்தப்படுகின்றது, நம் உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் சிறப்பாக இயங்குகின்றது. இரத்தங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீக்கப்படுகின்றன, சுத்த இரத்தமாக நம் உடலில் இயங்குவதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். எலும்பு வலி உள்ளவங்க 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மற்றவர்கள் 2 நிமிடம் பயிற்சி பண்ணுங்கள் போகிறோம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க. கால்கள் நீட்டிக்கோங்க. பார்க்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு எந்த ஆசனம் வருதோ அதில் ஒரு ஆசனத்தில் பண்ணாலே போகிறோம். பத்மாசனம் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு காலாக கண்களை மூடி ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அந்த முத்திரைக்கு போகிறாங்க. சுண்டு விரல், மோதிர விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு வி ஷேப்பில் ஒரு கேப் இருக்குது. கட்டை விரலில் தனியாக வச்சுருக்காங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இப்போ அப்படியே கை முன்னாடி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான பிராண ஆற்றல் கை விரல் மூலமாக இந்த முத்திரையின் மூலமாக உடலுக்குள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இரத்தங்கள் சுத்தமடைகின்றது, எலும்புகள் உறுதி பெறுகின்றன. இப்போ அப்படியே கையை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களது மூச்சோட்டத்தை நெற்றிப்புறவ மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள். உங்களது உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக எலும்புகள் உறுதி பெறுகின்றது, எலும்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குகின்றன அந்த உணர்வோடு இந்த முத்திரையில் இருங்க. இரத்த ஓட்டம் நன்றாக இயங்குகின்றது, இரத்தங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் உடலை விட்டு வெளியேறுகின்றது, சுத்த இரத்தமாக சுத்திகரிக்கப்பட்ட சுத்த இரத்தமாக இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே முத்திரையை வஜிராசனத்தில் பண்ண போகிறாங்க. முதல்ல சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ அப்படியே கால்களை நீட்டி வஜிராசனம் ஒவ்வொரு காலாக மடிச்சுக்கோங்க. 2 கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 10 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. சரசர முத்திரை தான் பண்ணுறாங்க. அந்த 2 விரலுக்கு மத்தியில் வி ஷேப்புக்கு வந்துடட்டும். மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்போ அப்படியே கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 3 முறை. உங்களது உணர்வு இந்த முத்திரையின் மூலமாக பிரபஞ்ச சக்திகள் விரல்களின் மூலமாக நமக்குள் இறங்குகின்றது, நமது எலும்பு மண்டலங்கள் உறுதி பெறுகின்றன, இரத்த ஓட்ட மண்டலங்கள் இரத்தங்கள் சுத்தமாக சிறப்பாக இயங்குகின்றன. அப்படியே கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க. உங்களது உணர்வை நெற்றிப்புருவமையும் ஆக்னேய சக்கரம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை சாந்தமான மனநிலையில் கூர்ந்து தியானிக்கவும்.
இந்த முத்திரையின் மூலமாக நல்ல பிராணசக்தியை உடல் முழுக்க பெற்று கொண்டிருக்கின்றேன். இதன் மூலமாக எனது எலும்புகள் உறுதி பெறுகின்றது. எலும்பு மண்டலங்கள் சிறப்பாக பிராணாற்றலை பெற்று உறுதியாக இயங்குகின்றன. அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்க. உங்களது உணர்வை நெற்றிப்புறவு மையத்தில் கூர்ந்து தியானிக்கவும். இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்குகின்றது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் நீக்கப்படுகின்றன. சுத்த இரத்தமாக சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். நேர்களை, நமது உடலில் இருக்கக்கூடிய அனைத்து குறைபாடுகளையும் நீக்கக்கூடியது தான் முத்திரைகள். நமது 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல், உயிர் சக்தி, அது இந்த முத்திரையின் மூலமாக இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு சுத்த இரத்தமாக மாற்றுகின்றது. இந்த முத்திரையின் மூலமாக எலும்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. ஒரு மண்டலம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எலும்பு வலி உள்ளவர்கள், எலும்பு தேய்மானம் உள்ளவர்களுக்கு மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் எளிமையான புதிய முத்திரைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.